வணக்கம் மக்களே, இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காலையில் மணி 2:30 இருக்குது. ஸோ நம்ம வந்து 3 AM பிரியாணி அப்படின்ற கடைங்களுக்கு வந்து எந்த கடைக்கு போகிறோன்னு தெரில, பட் 3 AM பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு வந்து ஒரு பிளான் ரொம்ப நாளாக இருந்துச்சு. அண்ட் திடீர்னு இன்றைக்கி அந்த பிளானை போட்டோம். சரி ஓகே, சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. அண்ட் வந்து கடை எந்த கடைக்கு போகிறோம் எங்களுக்கு தெரியல. அண்ட் நாங்கள் ஒரு மேப்பில் கூகுளில் பார்த்து வச்சுருக்கோம் சில கடை, அண்ட் அந்த கடைக்கு தான் போகலான்ற ஐடியாவில் இருக்கும். அண்ட் என் ஃப்ரெண்டு வந்துட்டுருக்காங்க, ஸோ அவர் காரில் வராரு. ஸோ அப்படியே நான் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டு அப்படியே அவர் கார் வந்துடும், காரில் ஏறி அப்படியே கிளம்பிடுவோம். அது என்னென்னு தெரில, என்றைக்கும் இல்லாமல் அன்னைக்கு மட்டும் திடீர்னு எங்கள் ஏரியா ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. லைட்டு வேறு மினி மினி எரிஞ்சிட்டு இருந்துச்சு. உள்ளே லைட்டாக பக்கு பக்குன்னு இருந்தாலும் சரி பரவாயில்ல, கிளம்பியாச்சு அப்படின்னு சொல்லி ஜாலியாக நடந்து போயிட்டே இருந்தோம். லைட்டாக பேய் வருமோன்னு யோசித்தேன், பட் எதுவுமே வரல. நம்ம பசங்க மட்டும்தான் வந்தாங்க. அண்ட் கார் வந்துருச்சு, காரை வந்து சுற்றிட்டு வர போயிருக்காங்க. ஏன்னா இந்த ரோடு ரொம்ப சின்னதாக இருக்கும், ஸோ இதில் காரை திருப்ப முடியாது. அண்ட் லெட்ஸ் கோ. நானும் வந்து 3 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. அண்டு மழை டைமாக இருக்குது, இந்த டைமில் கடை இருக்குமானே தெரியல. சும்மா போய் பார்க்க வேண்டியது தானே, பார்த்துட்டு வேறு ஏதாவது கடை இருந்தால் கூட ஒரு 4 மணிக்கு கூட பிரியாணி சாப்பிடலாம், தப்பு இல்லை. பட் ஆனால் இன்றைக்குள்ளே சாப்பிட்ணும். மாதிரியான கதை ஆச்சு வீட்டில். ஓகே, நான் கதையை சொல்கிறேன். நான் மணி ஹெச் தான். என்ன ஒரு கதை சொல்ல அப்படியே. என்ன ஆச்சு தெரியுமா? ஃபஸ்ட்டு இன்னைக்கு நான் 12 மணிக்கோ 12:30 மணிக்கோ தான் வீட்டுக்கு போனேன். ஓகேவா? எங்கே போயிருந்தேன்? வெளில சுற்றின்னு இருந்தேன். ஓகே, என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் பிளான் பண்ண கடை சோழிங்கநல்லூருக்கு லெஃப்டில் ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி ராவத் பிரியாணி அப்படின்ற கடைக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். அந்த கடைக்கு போகிற ரூட் ஃபுல்லாகவே தண்ணி, ஓஎம்ஆர் ஃபுல்லாகவே தண்ணியாக இருந்துச்சு கூட சொல்லலாம். அண்ட் மழை வேறு பயங்கரமாக பெஞ்சிட்டு இருந்தது அன்னைக்கு. அந்த சோழிங்கநல்லூர் லெஃப்டில் நாங்கள் எப்படி போனோம்னா 200 கிலோமீட்டர் ஒரு அப்பண்ணி நான் வந்திருக்கேன். பாட்டு வேற ஓடிட்டு இருக்கு, வேற ரகமான இடம் அது. மாமா அதை தாண்டி சேலஞ்சிங் தான், ஃபர்ஸ்ட் கியர் தான். ஸ்மூத்தா போ, ஸ்மூத்தா போ, ரொம்ப சீரா போவ. ஸ்மூத்னஸ்ல அப்படியே போயிட்டு அப்படியே இறங்கிட்டோம். என்னடா ரோட்ல படம் ஓட்ற? எது ரோட்லயா? கடல்ல தானே போய் இருந்துறான். எப்படி கரைக்கு வந்துச்சு? அடங்கப்பா டேய், கண்டிப்பா கண்டிப்பா இந்த ரோட்ல எல்லாம் திருப்பி வர முடியாது, ரொம்ப கஷ்டம். சான்ஸ் இல்ல தல, சுத்தி போயிடலாம். அப்படியே அம்மா பார்த்தே விட்டுறாதா, வெச்ச மட்டும் விட்டுறாதா. கொஞ்சம் கொஞ்சம் ஃபாஸ்டா போக ஆரம்பி. ஜாலியா போனாலும் வந்துருச்சு.
கடைன்னு காட்டலடா. எங்க ஃப்ரெண்ட் கூடுறா கடை. ஓகே ஃபைனலா நாங்க அந்த கடைக்கு வந்துட்டோம். இந்த கடைக்கு வரதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டோம். அம்மா வண்டி ஓட்டுன ராகுலுக்கு வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பிளஸ் 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 நிறைய போடணும். காருக்கு சொந்தக்காரங்களுக்கும் நம்ம நிறைய ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கடைக்குள்ளே போய் பார்த்தா ஏற்கனவே ஃபுல் கூட்டமாக இருந்தது. அந்த அண்ணாட்ட அண்ணா பிரியாணி கொடுங்கன்னு கேட்டால் தம்பி பிரியாணிலாம் காலி தம்பி, வெறும் 65 தான் இருக்குது அப்படின்னாரு. சரி கொடுங்க 65 அப்படின்னு சொல்லி கிடச்ச 65 சாப்பிட்டு சோகத்தோடு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ வந்து நாங்கள் வரத்துக்குள்ளே வந்து இங்கே பிரியாணி காலி ஆகிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வந்து நார்மல் வீக் டேஸில் பார்த்திங்கன்னா வந்து 5 மணி வரைக்கும் இவங்ககிட்ட பிரியாணி அவைலபிளாக இருக்குமா, பட் இன்றைக்கி சாட்டர்டே சண்டேஸ் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து 2-3 மணி 3:30 பிரியாணியே காலி ஆகிடுமா. ஸோ நாங்கள் வெறும் 65 மூட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் நியர்பையில் இன்னொரு பிரியாணி கடை இருக்கிறதா தெரிய வந்துச்சு. ஸோ அதனால் அந்த கடையை நோக்கி தான் எங்களோட அடுத்த பயணம் இருக்குது. கிளம்புறப்ப தான் அந்த அண்ணா கூப்பிட்டு சொன்னாங்க, தம்பி இது 3 AM பிரியாணி இல்லை, இது 2 AM பிரியாணி அப்படின்னு. இதுக்கப்புறம் இன்னும் சில கடைகளை தேடி நாங்கள் சுற்றிக்கிட்டே இருக்க, மழையும் எங்களை விடாமல் துரத்த, தண்ணிக்குள்ளே கார் முழுகிருமோன்னு அங்கங்கே நாங்கள் நிறுத்த, கடைசியாக 4 மணி வரைக்கும் பிரியாணியே கிடைக்காம ஒரு டீ கடையை கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டு வெறும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸையும் ஒரு மட்டமான மேகியும் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பிரியாணியை பத்தி சொல்லல, இதோ சொல்றேன். ஒரு வாரம் கழிச்சு கிளைமேட் எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் நைட்டு பைக்ல மழை கழுவிய மடலிலே அப்படின்னு பாட்டை போட்டு அந்த கடைக்கு போனோம். எங்களுக்கு முன்னாடி அங்கே ஒரு 8 பேர் இருந்தாங்க. அங்கே போயிட்டு 2 பேர் இருக்க சீட்டை பார்த்து பிடிச்சி, அண்ணா 2 பிளேட் பிரியாணின்னு சொல்லி பிரியாணியை வாங்கி கத்திரிக்காய் இல்லாதனால வெறும் வெங்காயத்தை மட்டும் அள்ளி வச்சு சாப்பிட்டோம். பிரியாணியோட குவான்டிட்டி ஒரு பாக்ஸ் அளவுக்கு தான் இருக்கும் கரெக்டாக. அண்ட் இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் காலையில் சாப்பிடும் போது ஓகே பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா வந்து சாப்பிடலாம், டேஸ்ட் ஆஹா ஓ அப்படின்லாம் கிடையாது, டேஸ்ட் ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் உங்ககிட்ட காலையில் வெறும் 65 பிரியாணி மட்டும்தான் கிடைக்கும், உங்களுக்கு கத்திரிக்காய் எதுவும் கிடைக்காது, ஒரு சிக்கன் கிரேவி எதுவுமே கூட கிடைக்காது. ஸோ அதனால் இவங்க இதெல்லாம் கூட போட்டிருந்தால் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு என்னோட ஃபீல். பட் நீங்கள் 3 AM பிரியாணி ஒரு 2 AM பிரியாணி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டுக்காக போகாதீங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக வேணால் போகலாம்.